இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் யூஎஃப்எக்ஸ் மொபைல் மேக் யூ மூவ் ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் கமிங் யுவர் வே இஸ் அன் இர்ரெசிஸ்டபிள் காம்பினேஷன் ஆஃப் ஸ்பீட் style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். நன்றாக படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு வங்கிகள் கல்விக் கடன் வழங்க வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். புதுவை பாரத ஸ்டேட் வங்கியின் பிரதான கிளையில் ஸ்டேட் வங்கி தினம் வங்கியின் மண்டல மேலாளர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 15 அரசு பள்ளிகளுக்கு தலா 10 மின்விசிறி என மொத்தம் 150 மின்விசிறிகளும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பைகள் வழங்கி பேசுகையில், வங்கியின் வளர்ச்சி என்பது நாட்டின் வளர்ச்சியை சார்ந்தது. விவசாயமும் தொழிலும் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். இந்த இரண்டும் இருந்தால்தான் நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும் என்றும், நன்றாக படிக்கும் ஏழை மாணவர்களின் படிப்பு பொருளாதார வசதியால் தடைபடக்கூடாது. ஆகையால் ஏழை மாணவர்களுக்கு வங்கிகள் கடன் வழங்க வேண்டும். வங்கிகளில் புதுவையின் அனைத்து குடும்பத்தினரும் கணக்கு வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அரசின் திட்டங்களை எளிதாக நிறைவேற்ற முடியும் என்று பேசினார். நிலையில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காக இருந்தது. அதற்கடுத்து ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லா நிலையிலும் வங்கிகள் மக்களுக்கு உதவி செய்து வருகிறது. பார்க்கிறோம், குறிப்பாக இப்பொழுது கல்வி கடன் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாம் மாணவர்கள் ஒரு நல்ல கல்வியை பெற வேண்டும். நன்றாக படிக்கின்ற மாணவனுக்கு அந்த படிக்கின்ற வாய்ப்பு தன்னிடம் வசதி இல்லை என்ற நிலையில் விட்டுவிடக்கூடாது, படிப்பு தொடர முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே நாம் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வங்கி கடன் என்பது படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது இப்பொழுது வங்கிகள் மிகுந்த அக்கறை எடுத்து வருகின்றது என்பதை நான் நிச்சயமாக சொல்வேன். குறிப்பாக இந்த வங்கியும் கல்விக் கடன் வழங்குவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. விழாவில் உதவி பொது மேலாளர், முதன்மை மேலாளர் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சட்டமன்றத்தை 20 நாட்கள் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை அரசு மதிப்பீடு செய்து கேட்ட தொகையை முழுமையாக அளித்த காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய அமைச்சர் நாராயணசாமி, திட்டக்குழு தலைவர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும், சென்ற ஆண்டு பெற்ற 2,750 கோடியை முழுவதும் செலவு செய்யாமல் 1,200 கோடியை திருப்பி அனுப்பியது போல் அனுப்பாமல் நலத்திட்டங்கள் சரியான முறையில் மக்களை சென்றடையவும், சம்பளம் வழங்காத ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமையாகும். மேலும் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமையை செய்ய வாய்ப்பு அளிக்காமல் குறுகிய காலம் மட்டுமே சட்டசபை கூட்டத்தொடர் நடத்துவதால் சபையை குறைந்தபட்சம் 20 நாட்கள் நடத்த வேண்டும் என்று சட்டமன்ற தலைவருக்கு காங்கிரஸ் சார்பில் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கூறிய அவர், மேலும் மருத்துவக் கல்லூரியில் இடங்களின் எண்ணிக்கை 1,500 அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 261 இடங்கள் அரசுக்குரிய இடம் என்பதை விட்டுவிட்டு 50% இடங்களை கேட்டுப்பெற வேண்டும் என்று கூறினார். ஊதியம் வழங்காததை கண்டித்து புதுவை நகராட்சி ஊழியர்கள் ஆணையர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை உழவர்கரை நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் மாதந்தோறும் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் தங்களுக்கும் குறித்த காலத்தில் சம்பளம் வழங்க கோரியும்,
இந்த மாதம் இதுவரை சம்பளம் வழங்காததை கண்டித்தும் அலுவலக பணிகளை புறக்கணித்து கம்பன் கலையரங்கத்திற்கு திரண்டு ஊழியர்கள் சங்கத் தலைவர் விநாயகவேல் தலைமையில் ஆணையர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் குறித்து ஊழியர்கள் 3000 ஊழியர்கள் வேலை செய்த நகராட்சியில் தற்போது 700 பேர் மட்டுமே வேலை செய்வதாகவும் உள்ளவர்களுக்கும் சம்பளம் வழங்க நிதியில்லை என்று அரசு கூறுவது வேதனையளிப்பதாகவும் இதனை அரசின் கவனத்திற்கு கொண்டுவரவே ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் சம்பளத்தை உடனடியாக வழங்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகம் சார்பில் ஆதி திராவிட மாணவர்களுக்கு உயர்கல்வி கடனை அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 2012-2013 ஆண்டிற்கான கல்வி கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் மருத்துவம், பொறியியல் மற்றும் இதர பட்டப்படிப்பு தொழில்நுட்ப மேற்படிப்புக்கு கல்வி கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் 93 ஆதி திராவிட மாணவர்களுக்கு கல்வி கடனாக 75,71,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். நிகழ்ச்சியின்போது சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக மேலாண் இயக்குநர் உத்தமன், கழக பொது மேலாளர், அதிகாரிகள் மற்றும் களப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஆனந்தரங்க பிள்ளை அரசு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளியில் 10 வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுவை அரசு சமூக நலத்துறையின் கீழ் பிள்ளைச்சாவடியில் ஆனந்தரங்க பிள்ளை அரசு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளி இயங்கி வருகிறது. அப்பள்ளியில் பயின்ற 5 பார்வையற்ற மாணவர்களும், 7 காது கேளாத மாணவர்களும் 10 வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றதை முன்னிட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். விழாவில் சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன், உதவி இயக்குநர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முள்ளோடையில் நடைபெற்ற தேசிய நெடுஞ்சாலை மேம்படுத்தும் பணியினை அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தனர். புதுவை அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் தவளக்குப்பம் அடுத்த பெரிய காட்டுப்பாளையத்தில் இருந்து முள்ளோடை வரை 7.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பகுதியை 5,25,00,000 செலவில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. தார் மற்றும் சிறிய கருங்கல் ஜலியினால் இதமான போக்குவரத்திற்கு உகந்த சாலையாக மாற்றும் பணியினை அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். முள்ளோடையில் நடைபெற்ற விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த சாலையை மேம்படுத்தும் பணியினை 12 மாத காலத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவை லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மாணவர்கள் பிராந்திய இடஒதுக்கீட்டை எதிர்த்து வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் உயர்கல்வியில் பிராந்திய இடஒதுக்கீட்டை எதிர்த்து பல்வேறு கட்சிகளும் அமைப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் மாணவர்களும் பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அதன்படி லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்துவிட்டு புதுவை பேருந்து நிலையத்தில் பெற்றோர் மாணவர் சங்கம், மக்கள் விழிப்புணர்வு இயக்கம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற பிராந்திய இடஒதுக்கீடு எதிர்ப்பு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். புதுவை விளியனூர் தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ தேர்திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். புதுவை விளியனூரில் எழுந்தருளியுள்ள பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில் 9 ஆண்டு உற்சவம் கடந்த 25 தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதில் பொது உற்சவமாக தேர்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனையுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தேரோட்டத்தை திருக்கோவிலூர் ஜியர் சீனிவாச ராமானுஜாச்சாரியார் வடம்பிடித்து துவக்கி வைத்தார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலவாரிய தலைவர் பாலமுருகன் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் பங்கேற்று வழிபட்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர். புதுவை அரசின் நலவழித்துறையின் சார்பில்
மண்ணாடிப்பட்டில் நடைபெற்ற நவீன கண்புரை அறுவை சிகிச்சையின் துவக்க விழாவினை துணை சபாநாயகர் டி பி ஆர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு சமுதாய நலவழி மையத்தில் நலவழித்துறை சார்பில் நவீன கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது. நலவழித்துறை இயக்குநர் ராமன் தலைமையில் நடைபெற்ற முகாமினை துணை சபாநாயகர் டி பி ஆர் செல்வம் துவக்கி வைத்தார். முகாமில் மருத்துவ பொறுப்பு அதிகாரி டாக்டர் ஆனந்தன் மற்றும் மருத்துவர்கள் கண்புரை அறுவை சிகிச்சை அளித்தனர். மேலும் பொதுமக்களின் நலன் கருதி பெண்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சையும் அளிக்கப்பட உள்ளதாக இயக்குநர் அறிவித்தார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சீர்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா நடைபெற்றது. காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் மாங்கனி தந்தரளிய நாளை ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழாவாக கொண்டாடி வருவதைப் போன்று இந்த ஆண்டும் 10ஆம் ஆண்டு மாங்கனி திருவிழா கொண்டாடப்பட்டது. அதன்படி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் சிறுதொண்டு நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் 10ஆம் ஆண்டு மாங்கனி திருவிழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார், மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு மாங்கனி தேரில் உள்புறப்பாடும், பின்னர் திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரருக்கு மாங்கனி நிவேதனமும் மகா ஆராதனையும் நடந்து பக்தர்களுக்கு மாங்கனி மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திரளான சிவபக்தர்கள் பங்கேற்று விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபையினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.